அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடையும் நலமாக இருப்பீங்க என்ற நம்பிக்கையோடையும் நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். நாங்கள் அன்றாடம் வீட்டிலேயே பயன்படுத்துகிற ஒரு சில பொருட்களை வச்சு தான் நாங்கள் இந்த சூப்பரான சாக்லேட் புடிங் செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட், அதே நேரம் டைம் சேவிங்கான ஒரு ரெசிபியும் கூட. எங்களோட வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமானது. எங்களோட எல்லாரையும் வீட்டு அநேகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அகாரகார். அகாரகாரையும் மெயினாக சாக்லேட் பவுடரையும் வச்சு தான் நான் இந்த சாக்லேட் புடிங் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கொள்ள வேணும். அந்த பாலுக்கு தேவையான அளவு 3 கரண்டி அகாரகார் பவுடர். 3 கரண்டி அகாரகார் பவுடரை நான் 1 கப்புக்கு சேர்த்தி கொண்டேன். சுடுதண்ணியை எடுத்து அந்த அகாரகாரை அதில் ஊற போட்டுக்கொள்ள வேணும். அதுக்காக நான் தண்ணியை சூடாக்கி இந்த பவுலில் போட்டு அகாரகாருக்கு தண்ணி ஊற்றி இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை நாங்கள் 1 ½ ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், 1 லிட்டர் பாலில் நான் இந்த கண்டெய்னரில் ஊற்றி எடுத்துக்கொண்டேன். நாங்கள் அகாரகார காய்ச்சி எங்களோட புடிங்கை வந்து இந்த கண்டெய்னரில் தான் நான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு எதை மாதிரி கண்டெய்னர் வேணுமோ, தேவையான வடிவத்தில் தேவையான அமைப்பில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கொள்ளேலும், இதே ஷேப்பில் தான் செய்ய வேணும்னு சொல்லி இல்லை. இப்போது நான் இந்த பாலை 1 நான்ஸ்டிக் சட்டியில் ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான்ஸ்டிக் சட்டியாக இருந்தால் எங்களுக்கு இது அடிப்பிடிக்காமல் நல்ல ஈஸியாக காய்ச்சி எடுத்துக்கொள்ளேலும், அதுக்காகத்தான் நான் நான்ஸ்டிக்கை செலக்ட் பண்ணினேன். பாருங்கள், நான் ஊற வச்ச அகாரகார் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதை நான் இந்த பாலோடு சேர்த்தி கொள்கிறேன். இப்போது நான் அகாரகாரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். அகாரகாரெல்லாம் இந்த பாலோடு நல்லா கரைத மாதிரி நாங்கள் காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும். அகாரகாரை சேர்த்து 5 நிமிஷம் பாலை காய்ச்சிட்டு அதுக்கு பிறகு நான் இதுக்கு 2 கரண்டிக்கு மில்க் மைட் சேர்த்தி கொள்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்டா கூட சேர்த்தி கொள்ளேலும். மில்க் மெயிண்டை சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி அதையும் நல்லா கலக்கி விட்டு காய்ச்சி எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் மில்க் மெயிண்டை சேர்த்தினதுக்கு பிறகு இனிப்பை வந்து எங்களோட வாயில் வச்சு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்தி கொள்ளேலும். நான் இதுக்கு 3 கரண்டிக்கு சீனி சேர்த்தி கொண்டேன். இது டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் பெரிய அளவான கரண்டி, அதால் நான் இந்த கரண்டியால் 3 கரண்டி சேர்த்தி கொண்டேன். அதே நேரம் வாயில் வச்சு பார்த்து எனக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்தி கொண்டேன். சீனியில் டேஸ்ட் வந்து ஆளுக்கால் வித்தியாசப்படும். சிலவங்க அதிகமாக சுகர் சேர்த்தி கொள்கிறவங்களாக இருப்பாங்க, அப்படி தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு கூட குறைய சேர்த்தி கொள்ளேலும். பாருங்கள், சுகரையும் சேர்த்துட்டு சுகரும் நல்லா கரைத மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும். எங்களோட பால் எல்லாம் 75% நல்லா காஞ்சி வந்ததுக்கு பிறகு நான் இதுக்கு சாக்லேட் பவுடர் சேர்த்தி கொள்கிறேன். இந்த சாக்லேட் பவுடர் வந்து நாங்கள் சாதாரணமாக வீட்டில் பேக்கிங்காக வேண்டி அல்லது சாக்லேட் ட்ரிங்க்குக்காக வேண்டி பயன்படுத்துத சாக்லேட் பவுடர் தான். உங்களுக்கு அதை சேர்த்தி கொள்ளேலும். இது வந்து நான் 1 கரண்டி அளவுக்கு சேர்த்தி கொண்டேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்டா கூட சேர்த்தி கொள்ளேலும். அதையும் சேர்த்து இந்த கட்டி எதுவும் இல்லாமல் கரையிற மாதிரி கட்டியெல்லாம் நல்லா இதை மாதிரி காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் டைரெக்டாக இந்த சாக்லேட் பவுடரை இந்த மில்கில் சேர்த்தினா இந்த கட்டியெல்லாம் கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு டைரெக்டாக சாக்லேட் பவுடரை மில்கோடு சேர்த்தாமல் வேறே ஒரு பாத்திரத்தில் இந்த சாக்லேட் பவுடரை போட்டு அதுக்கு கொஞ்சம் லைட்டாக மில்கை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு கூட இந்த கலவையோடு சேர்த்து கொள்ளேலும். பாருங்கள், நான் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எங்களோட பாலை காய்ச்சி எடுத்துக்கொண்டேன். நாங்கள் இதுக்கு சாக்லேட் பவுடர் அதிகமாக சேர்த்து கொண்டால் கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும், அதால் சாக்லேட் பவுடர் சேர்த்துற டைம்லேயும் நாங்கள் அதை பார்த்து சேர்த்தி கொள்ள வேணும். பாருங்கள், நான் காய்ச்சி எடுத்த இந்த புடிங் கலவையை இதை மாதிரி ஒரு வடியை வச்சு இன்னொரு பாத்திரத்துக்கு
இதை மாதிரி வடித்து எடுத்துக்கொள்கிறேன். இதை நாங்கள் இப்படி வடிச்செடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், கரையாத அகாரகார் துண்டுகள், அதே நேரம் இந்த சாக்லேட் பவுடர் கரையாமல் கட்டியாக இருந்தால் கூட எங்களுக்கு இதை மாதிரி வடித்து எடுத்துக்கொள்ளும். அதுக்காக வேண்டி நாங்கள் இதை வடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் வடிச்செடுத்த எங்களோட இந்த புடிங் கலவையை இந்த கண்டெய்னரில் ஊற்றி கட்டியாக விட போகிறேன். நான் சாக்லேட் கலவையெல்லாம் இந்த பாத்திரத்துக்கு ஊற்றி எடுத்துக்கொண்டேன். மேலால் பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் இதை மாதிரி உடைச்சி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும். மேலால் இதை மாதிரி பபிள்ஸ் எல்லாம் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா, அதால் பபிள்ஸ் எல்லாம் எங்களால் முடியுமான வரைக்கும் உடைச்சி விட்ட வேணும். இதை நான் உடைச்சி விட்டுட்டு வெளியில் ஆறுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொண்டேன். பாருங்கள், 3 ஹவர்ஸுக்கு பிறகு எங்கள்கிட்ட சாக்லேட் புடிங் சூப்பராக செட் ஆகி வந்திருக்குது. இப்போ நான் இதை ஒரு இதை மாதிரி ட்ரே ஒன்று எடுத்து அதுக்கு மாற்றி எடுத்துக்கொள்கிறேன். இந்த சாக்லேட் புடிங்கை வந்து நாங்கள் சரியான கன்சிஸ்டன்சியில் செய்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், நாங்கள் சேர்த்துற பால் அளவுக்கும் நாங்கள் சேர்த்துற அகாரகார அளவும் சரியான அளவில் இருந்தால் தான் இது இந்த சரியான கன்சிஸ்டன்சியில் வரும். நீங்கள் 1 லிட்டர் பால் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு 3 டேபிள் ஸ்பூனுக்கு அகாரகார் பவுடர் சேர்த்தி கொள்ள வேணும். அப்படி சேர்த்துனீங்கன்னு சொன்னால் தான் இது சரியான கன்சிஸ்டன்சியில் இதை மாதிரி வரும். வாயில் வச்சாலே கரைஞ்சி போகிற அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் மறக்காமல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எங்களோட அகாரகார் புடிங் எந்த அளவுக்கு சாஃப்டாக பார்க்குறதுக்கே அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு இதை நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஆசையாக ஆர்வமாக சாப்பிடுவாங்க. செஞ்சு முடித்து இதை நீங்கள் கட் பண்ணி கொடுக்கும் வரைக்கும் அவங்களுக்கு பொறுமையே இருக்காது, அதே நேரம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு வரும். அதே நேரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க வேணும்ன்ற விருப்பம் இருந்தால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.